Please subscribe Sadhguru Sai Creations. நார்மல் கலர் இருந்த ஓரளவுக்கு பிரைட்டாக இருந்த ஏன் என்ன காரணம்னே தெரியல. நான் வந்து இருக்க 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 கலர் வந்து மங்கிட்டே போகிறேன். அந்த புற ஊதா கதிர்னால தோலில் ஏற்படுற பாதிப்பை அப்படியே நில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஆசிட்ல இருக்குங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் விட்டமின் சி, பவர் ஆஃப் நியூட்ரியன்ஸ், பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த காட்டு நெல்லிக்காய். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஃபைன் பவுட்ரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு. அந்த கோர்ஸ் பவுட்ரை கைக்கு காலுக்கு இல்லை ஃபேஸ்க்கே கூட ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில்கன் ஸ்டே அப்படின்னு ஒரு பவுட்ரு இருக்குது. அந்த பவுடரில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பவுட்ரு நீங்கள் ரெகுலராக போட்டுக்கோங்க. போட்டுட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு ஐலைனர், ஒரு ஐலேஷஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக போட்டுக்கோங்க. போடும்போது பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்ட லுக் இருக்கும். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பேச்எம்எஸ், ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாருங்கள் ஃபேஸில் ஒரு டல்னஸ் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படிம்பாங்க. ஷேட்ஸ் வந்து இருக்க இருக்க நான் டல் ஆகிட்டே போகிறேன். ஜென்ரலாக வந்து வெயிட் ஏறினா பிரைட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு செதவைக்க செதவைக்க முகம் கை கால்லாம் கலர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பாருங்கள் உடம்பு செதவைக்க செதவைக்க நான் வந்து டல்லாகிட்டு போகிறேங்க, கருப்பாகிட்டு போகிறேன். நல்ல நார்மல் கலர் இருந்தால் ஓரளவுக்கு பிரைட்டாக இருந்தால் ஏன் என்ன காரணம்னே தெரியல. நான் வந்து இருக்க 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 கலர் வந்து மங்கிட்டே போகிறேன், நிறம் கம்மியாகிட்டே போகிறேன் அப்படின்னு நிறைய லேடிஸ் வந்து சொல்கிறது உண்டுங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் ஒரு ரீசன், ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் ரீசன். அதே மாதிரி லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. லேடிஸ்னோட கலரு, ஃபிசிக்கு, வெயிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே தான் இருக்கும். இது ஜென்ரலாக வந்து லேடிஸ் எல்லோரும் நீங்களாக இருந்தாலும் அதே தான், நானாக இருந்தாலும் அதே தான். பட் இருந்தாலும் இதை வச்சு ரொம்ப பேர் நிறைய கவலைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கு நான் உங்கள் முகம் வந்து நல்ல பளபளப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேங்க. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு இன்டர்னல் ஜூஸ். அது இன்டர்னல் ஜூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்லா. அம்லா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்லாக்கி அப்படிம்பாங்க. வாழ்வின் அமிர்தம், நெக்டார் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமிர்தம் வந்து தேவலோகத்தில் கிடைச்ச ஒரு பானம். அதை பூலோகத்தில் கிடைக்கிறது அப்படின்னா அது எதனால் அப்படின்னா நெல்லிக்காயினால் முடியுமா. ஓகேங்களா? அதனால தான் வந்து அதை பார்த்திங்களான்னா அந்த நெக்டார் ஆஃப் லைஃப், வாழ்வின் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல்லிக்காயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களான்னா டெய்லி எந்திரிச்ச உடனே ரெண்டு காட்டு நெல்லிக்காய், ஒரு ஆளுக்கு ரெண்டு காட்டு நெல்லிக்காய் சஃபிஷியன்ட்டுங்க, மோர் தென் இனஃப் அப்படின்னே சொல்லலாம். அப்போ ரெண்டு காட்டு நெல்லிக்காய் எடுத்து சின்ன மிக்ஸி கப்பில் போட்டு உங்களுக்கு மோர் ஒத்துக்கோன்னா கொஞ்சம் மோர் ஊற்றி கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அடித்து வடிகட்டி ஒரு சிட்டிக்காக உப்பு போட்டு குடிங்க. மோர் ஒத்துக்காதுன்னா வெறும் நெல்லிக்காய் தண்ணி ஊற்றி உங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு ரெஃப்ரெஷிங்காக குடிக்கணும்னா ஒரு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிக்கலாம். இல்லை சும்மாவே நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ட்ரிங்க்காக குடிங்க. ஓகேங்களா? இந்த நெல்லிக்காயில் வந்து பாருங்கள் குவர்சிட்டின், எலாஜிக் ஆசிட், கேலிக் ஆசிட் அப்படின்ற பல மூலக்கூறுகள் இருக்குங்க. இந்த கேலிக் ஆசிட்னோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்களானா, நம்ம அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, புற ஊதா கதிர்கள், அந்த புற ஊதா கதிர்னால தோலில் ஏற்படுற பாதிப்பை அப்படியே நில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஆசிட்ல இருக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணும், எக்ஸ்டர்னலாக பயங்கர சன்ஸ்கிரீன் எடுத்து 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 அப்பிக்கிறாங்க பார்த்திங்களா நிறைய பேர். உள்ளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க, சூப்பராக வேலை செய்யும் எக்ஸ்டர்னல் சன்ஸ்கிரீனை விட. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ யங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிவி பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. கிவி சாப்பிட்டா ஸ்கின் நல்லாயிருக்கும், வைட்டமின் சி நிறைய இருக்குது, கிவி ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிவியில் வந்து பாருங்கள் 100 கிராம் கிவியில் 92.7 mg அளவுக்கு விட்டமின் சி தான் இருக்குது. ஆனால் 100 கிராம் காட்டு நெல்லிக்காயில் ஏறக்குறைய 300 mg விட்டமின் சி இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ எதில் விட்டமின் சி ஜாஸ்தி இருக்குது? காட்டு நெல்லிக்காயில் தான் ஜாஸ்தி இருக்குது. ஓகேங்களா? அது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் விட்டமின் சி, பவர் ஆஃப் நியூட்ரியன்ஸ், பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த காட்டு நெல்லிக்காயை. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் உள்ளுக்கு குடிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம், தான் நெல்லிக்காய் முரப்பா, தேன் நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் இருக்குது ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம், அவங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 நெல்லிக்காய் அளவுக்கு
நெல்லிக்காய் முரப்பா, இல்லைன்னா ரெண்டு நெல்லிக்காய் இல்லை மூணு தேன் நெல்லிக்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு போதுமான வைட்டமின் சி கிடச்சிடும். இது இன்டர்னல்லாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஒன்று சொல்கிறேன். அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசம்பு, ஜாதிக்காய், மஞ்சிஷ்டா. லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து சூப்பர் என்னென்னா அந்த கஸ்தூரி மஞ்சள். ஜென்ஸாக இருக்கீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த நாலு பொருளையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து ஒரு 50-50 கிராம் எடுத்துக்கோங்க. நல்ல காயை வச்சு தனித்தனியாக பொடி பண்ணிவிட்டு ஒன்றா கலந்து ஜெலிச்சு வச்சுக்கோங்க. ஜெலிச்சுட்டு அந்த ஃபைன் பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு. அந்த கோர்ஸ் பவுடரை கைக்கு காலுக்கு இல்லை ஃபேஸ்க்கே கூட ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபைன் பவுடர் என்ன பண்ணணும்னா ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன், ஒரு பெரிய டீஸ்பூனில், இவ்வளோ பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டால் நம்ம ஃபேஸுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் போட்டு அதில் என்ன பண்ணுங்கள், ஒன்று நெய் நல்ல இவ்வளோ நெய் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில், அப்படி இல்லை அப்படின்னா கெலோஞ்சி ஆயில். கெலோஞ்சி ஆயில்ன்றது இந்த கருஞ்சீரகத்தினோட எண்ணெய். ஓகேங்களா? அப்படி இல்லை எதுவுமே இல்லைங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தயிர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தேவையான அளவுக்கு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. கண்ணை சுற்றி மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு அதாவது ஃபேஸு, காது, கழுத்து பகுதி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. அரை மணி நேரம் விட்டுருங்க. அரை மணி நேரம் விட்ட பின்னாடி என்ன பண்ணணும்னா, தண்ணி எடுத்து ஃபேஸில் அப்படியே லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அந்த பவுடரே ஒரு நல்ல ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துருங்க. ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு பச்சை தண்ணியில் முகம் கழுவிக்கோங்க. முகம் கழுவிட்டு வீட்டில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரிட்ஜில் எப்பயுமே ஐஸ் க்யூப் வைங்க. ஐஸ் க்யூப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கர்ச்சீஃபில் வந்து போட்டுட்டு அதை வந்து நல்ல ஒரு ரப் கொடுங்க. இது ஒரு ஐஸ் ஃபேஷியல் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்துடும். ரப் கொடுத்துட்டு அப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பின்னாடி கொஞ்சோண்டு ஆலோவேரா ஜெல் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு மேக்கப் போடுற ஹேபிட் அப்படிலாம் இருக்குன்னா போட்டுக்கோங்க. ஆனால் ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்க்கு மேக்கப் அப்படின்றது எதுவும் போடாதீங்க. லிப்ஸ்டிக் போடுறது தான் போடுங்க. லிப்ஸ்டிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் லிப் பாம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது இன்னொரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம வீட்லேயே வந்து லிப்ஸ்டிக் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து மேக்கப் போடுறத விட பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமியோபதியில் சில்கன் ஸ்டே அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது. அந்த பவுடரில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பவுடர் நீங்கள் ரெகுலராக போட்டுக்கோங்க. போட்டுட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு ஐலைனர், ஒரு ஐலாஷஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக போட்டுக்கோங்க. போடும்போது பார்த்திங்கன்னா மேக்கப் போட்ட லுக்கு இருக்கும், ஸ்கின்னும் வந்து டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க கூட வந்து பாருங்கள், நல்ல ஹைட்ரேட்டடாக இருங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஆரோக்கியமான உணவு முறைகள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழுங்க. நல்ல தூங்குங்க. இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பளபளன்னு இருக்குங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பிரைட்டான ஒரு காம்ப்ளெக்ஷன் அப்படின்றது இருக்கும். இப்போ பிரைட்டு பளபளன்னு இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆரோக்கியமான சருமம் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கிறது 100% கேரண்டிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.